வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். உலகின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கிறது. தமிழக ஆளுநர் R.N. ரவி பெருமிதம். மாதத்தில் ஒரு நாள் முழுவதும் மக்களுடன் மாவட்ட ஆட்சியர்கள் தங்க வேண்டும். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கனமழையின் எதிரொலியாக குன்னூர் கோத்தகிரி தாலுகாவில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. T20 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய சதம் முறியடிப்பு. கடைசி பந்தில் இந்தியா அபார வெற்றி. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். உலகின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நாடாக இந்தியா உருவெடுத்திருப்பதாக தமிழக ஆளுநர் R.N. ரவி தெரிவித்துள்ளார். உலக தலைவர்கள் கலந்து கொண்டு G20 மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்த விளக்க கருத்தரங்கம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கிற்கு தலைமை வகித்து உரையாற்றிய தமிழக ஆளுநர் R.N. ரவி, உலகில் போரைவிட ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் வறுமை காரணமாக ஏராளமான பெண்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்றார். இதுபோன்ற உலகின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் கூறினார். கொரோனா காலத்தில் இந்தியாவில் 80 மில்லியன் மக்கள் உயிரிழப்பார்கள் என உலக நாடுகள் கணித்ததாகவும், ஆனால் கொரோனாவில் இருந்து விரைவாக மீண்ட நாடாக இந்தியா உருவெடுத்ததாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். மாதத்தில் ஒரு நாள் முழுவதும் மக்களுடன் மாவட்ட ஆட்சியர்கள் தங்க வேண்டும் என்று உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி வரும் டிசம்பர் மாதம் முதல் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் மாதத்தில் ஒரு நாள் முழுவதும் கிராமங்களில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு மக்களின் குறைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசால் அறிவிக்கப்பட்ட நலத்திட்டங்கள் மக்களை சரியாக சென்று அடைகின்றனவா, பல்வேறு துறைகளால் வழங்கப்படுகின்ற சேவைகள் மக்களுக்கு முறையாக கிடைக்கின்றனவா என்பதை முதல்வரே களத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வில் ஈடுபட்டு அரசு இயந்திரத்தை முடுக்கிவிட்டு கள அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தையும் நடத்தி உரிய அறிவுரைகளை வழங்குவதற்காக கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் களத்தில் முதல்வர் திட்டம். மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி அவர்களுக்கு சேவை செய் என்று சொன்ன அண்ணாவின் கனவை நனவாக்கும் திட்டம் இது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் தேனி, கன்னியாகுமரி, நெல்லை, மதுரை, நீலகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வட மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்று மிதமாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக குன்னூர் கோத்தகிரி தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான T20 போட்டியில் கடைசி பந்தில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. விசாகப்பட்டினம் YSR ஸ்டேடியத்தில் நடைபெற்ற T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதின. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. ஆஸ்திரேலியாவின் தொடக்க வீரர் ஷாட் 13 ரன்னில் ஆட்டமிழந்த நிலையில் ஸ்மித்துடன் ஜோஷ் இங்ஸ் ஜோடி சேர்ந்து இந்திய பந்துவீச்சை சிதறடித்தார். இங்கிலீஷ் 29 பந்தில் அரைசதம் அடிக்க ஸ்மித் 40 பந்தில் 50 ரன்னை எட்டினார். தொடர்ந்து ஆஸ்திரேலியா 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் குவித்தது. அடுத்து களமிறங்கிய இந்திய அணியில் கேக்வாட் ரன் ஏதுமின்றி அவுட்டாக ஜெயஸ்வால் 21 ரன்னில் வெளியேறினார். இதன் பின்னர் இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ் ஜோடி அட்டகாசமாக ஆடி 3வது விக்கெட்டிற்கு 112 ரன்களை குவித்தனர். கடைசி பந்தில் 1 ரன் தேவை என்று விளையாடிய இந்திய அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்து வெற்றி பெற்றது.
கன்னியாகுமரியில் தொடங்கப்பட்ட இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி புவனகிரிக்கு வந்தபோது திமுக மாவட்ட பொருளாளர் MRKP கதிரவன் தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலத்தில் டிசம்பர் 17 இரண்டாவது இளைஞர் அணி மாநில மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் நீட் விலக்கு நம் இலக்கு என்ற முழக்கத்தோடு திமுக இளைஞர் அணி சார்பில் கன்னியாகுமரியில் தொடங்கப்பட்ட இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி கடலூர் மாவட்டம் புவனகிரிக்கு வந்தபோது திமுக மாவட்ட பொருளாளர் MRKP கதிரவன், புவனகிரி திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் டாக்டர் மனோகர் உள்ளிட்ட திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 30 போராடி வரும் டி பிரிவு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 14 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் நீதி கேட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு வட்ட தலைவர் செம்மலை தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார். போராட்டத்தில் 30 போராடி வரும் டி பிரிவு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும், கிராம உதவியாளர்கள் பணியின் போது இறந்துவிட்டால் கருணை அடிப்படையில் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், வாகன எரிபொருள் செலவிற்கு ரூபாய் 2500 வழங்கி வந்ததை மீண்டும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 14 கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோபிச்செட்டி பாளையம் அருகே வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் ஆத்திரமடைந்த மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கூகலூர், தாடைக்கொம்பு புதூர், சுமைதாங்கி, குளத்துக்கடை மற்றும் சுற்றுப்புற பகுதியில் கடந்த 4 கனமழை பெய்து வருகிறது. இதனால் 50 மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவ்வழியாக சென்ற அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கூகலூர் பேரூராட்சி அதிகாரிகள் மற்றும் கோபி வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு தேங்கியிருந்த தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தர்மபுரியில் செயல்படும் செந்தல் மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வில் 200 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தர்மபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தென்னிந்திய கராத்தே அசோசியேஷன் சார்பில் கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தென்னிந்திய கராத்தே அசோசியேஷன் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் அன்சி நடராஜ் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் தர்மபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் 200 பேர் கலந்து கொண்டு கராத்தே பயிற்சியை சிறப்பாக செய்து காட்டி வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை செந்தில் மெட்ரிக் பள்ளி தாளாளர் செந்தில் கந்தசாமி, மணிமேகலை கந்தசாமி, செயலாளர் தனசேகரன், பள்ளி நிர்வாக அலுவலர் சக்திவேல் உள்ளிட்டோர் பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள், பெல்ட் போன்றவற்றை கிராண்ட் மாஸ்டர் அன்சி நடராஜ் வழங்கி பாராட்டினார். தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் பிப்ரவரி 1 நடைபெறவுள்ள மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் ஹீரோ மோட்டார்ஸ் நிறுவனத்தில் இருந்து வாங்கிய இருசக்கர வாகனத்தின் இன்ஜினில் அடிக்கடி ஆயில் கசிந்ததால் வாடிக்கையாளர் இருசக்கர வாகனத்தை நிறுவனத்திடமே விட்டுவிட்டு சென்றார். கோவை கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்த ஜாகிர் என்பவர் தனது மகன் இஃப்ரான் துணி வியாபாரம் செய்வதற்காக 198,000 ரூபாய் மதிப்பில் ஹீரோ எக்ஸ்பிரஸ் இருசக்கர வாகனத்தை கோவை அவினாசி சாலையில் சுகுணா ஹீரோ மோட்டார்ஸ் நிறுவனத்தில் இருந்து கடந்த செப்டம்பர் 1 வாங்கிக் கொடுத்துள்ளார். இந்த இருசக்கர வாகனம் வாங்கி 2.5 அடிக்கடி இன்ஜினிலிருந்து ஆயில் கசிந்ததால் 6 சர்வீஸ் செய்த நிலையில் 20 மட்டுமே மைலேஜ் தருவதாக இருசக்கர வாகனத்தை ஓட்டிய இஃப்ரான் தெரிவித்தார். இதுகுறித்து சுகுணா மோட்டார் நிர்வாகத்திடமும் ஹீரோ தலைமை அலுவலகத்திலும் புகார் அளித்தும் தற்போது வரை எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் இஃப்ரான் இருசக்கர வாகனத்தை கொளுத்தும் நிலைமைக்கு ஆளானார். இதனையடுத்து இருசக்கர வாகனத்தை சுகுணா ஹீரோ மோட்டார்ஸ் நிறுவனத்தில் விட்டுவிட்டு சென்றார். போரூர் ஏரியில் மர்மமான முறையில் சடலங்கள் மிதப்பதையும் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதையும் அரசு தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கி வரும் 200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட போரூர் ஏரி சென்னையின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது.
இந்த ஏரி ஆக்கிரமிப்பாளர்களால் சுருங்கி தற்போது சிறிய ஏரியாக மாறியுள்ளது. ஏரியின் அருகிலேயே சுடுகாடும் அமைந்துள்ளது. இந்நிலையில் இந்த ஏரி பகுதி தற்போது குற்ற சம்பவம் நடக்கும் இடமாகவும் மர்மமான முறையில் சடலங்கள் மிதக்கும் இடமாகவும் மாறி வருகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் குற்ற சம்பவங்களை தடுக்க ஏரி பகுதியில் இரவு நேரங்களில் காவலர்களை பணியமர்த்த வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தெலுங்கானாவிற்கு வந்திருந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்து புதுச்சேரி அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்தினார். தெலுங்கானா மாநில தேர்தல் பரப்புரைக்கு பயணம் மேற்கொண்ட அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெலுங்கானாவில் பயணியர் விடுதியில் தங்கியிருந்தார். அவரை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து புதுச்சேரி அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். சிதம்பரத்தில் கனமழை காரணமாக தனியார் பேருந்தின் உள்ளே மழைநீர் வடிந்ததால் பயணிகள் அவதியடைந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து கும்பகோணம் வழித்தடத்தில் செல்லும் TTK என்ற தனியார் பேருந்தின் உள்ளே மழைநீர் வடிந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்நிலையில் சிதம்பரத்தில் இருந்து மயிலாடுதுறை கும்பகோணம் நாகப்பட்டினம் மார்க்கமாக செல்லும் தனியார் பேருந்துகளில் பராமரிப்பு பணிகள் சரியாக உள்ளதா என்பது குறித்து போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. முரசொலி மாற நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் முரசொலி மாறன் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி லபோர்ட் வீதியில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்தில் முரசொலி மாற நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் பங்கேற்று மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால், பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கிற ஆறுமுகம், தொண்டரணி அமைப்பாளர் வீரையன், துணை தொண்டரணி அமைப்பாளர் சேட்டு என்கிற வேல்முருகன் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். காவல்துறை ஆய்வாளரை தாக்கியதால் தற்காப்பிற்காக காவல்துறையினர் சுட்டதில் ரவுடி ஜெகன் உயிரிழந்ததாக திருச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள பனையக்குறிச்சியைச் சேர்ந்த ரவுடி கொம்பன் என்கிற ஜெகன் மீது அடிதடி வழக்கு, கொலை வழக்கு, கூலிப்படையாக செயல்பட்டது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் திருச்சி சிறுகனூரை அடுத்த சனமங்கலம் பகுதியில் ஜெகன் பதுங்கியிருப்பதாகவும் அவரை பிடிக்க சென்ற காவல் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிவிட முயன்றபோது காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இதில் ரவுடி ஜெகன் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இது வந்து காவல்துறையுடைய போலீஸ் ஃபயரிங் இன்சிடென்ட், அதுதான் அதோட டேர்ம், என்கவுண்டர் இல்லை, போலீஸ் ஃபயரிங் இன்சிடென்ட். இவர் இந்த பகுதியில் இருக்கிறாரு அப்படின்ற முன் தகவல் இல்லை. அந்த பகுதியில் இந்த மாதிரி வழிப்பறிகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு டீம் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இவர் இருக்கார். இந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்லாம் போயிடுறாங்க. அதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சிறுகனூர் ஆய்வாளர் போய் அங்கே எஸ்ஓசியை பார்க்குறாரு. சீன் ஆஃப் கிரைமை பார்க்கும்போது ஒரு நாட்டு துப்பாக்கி, சில பெட்ரோல் பாம், சில இந்த பட்டாசு பொருளில் சணல் போட்டு செய்வாங்க, சணல் வெடிகுண்டுன்னு, அதெல்லாம் நாட்டு வெடிகுண்டு சணல் வெடிகுண்டுன்னு சொல்லுவாங்க, அதை தயாரித்து வச்சிருந்திருக்கிறார். திருவண்ணாமலையில் அக்னி தலமாக விளங்கும் அண்ணாமலையார் திருக்கோயில் தீப திருவிழாவிற்கான பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நினைத்தாலே முக்தி தரும் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான அக்னி ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த திருக்கோவிலின் பின்புறம் 2668 அடி உயரம் கொண்ட அண்ணாமலையார் மலை அமைந்துள்ளது. மலையை சிவனாக வழிபடுவது இந்த மலையின் சிறப்பாக உள்ளது. இந்நிலையில் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி நாட்களிலும் வெளிநாடு, வெளி மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தூரத்திற்கு அண்ணாமலையாரை சுற்றி கிரிவலம் வருகின்றனர். இந்நிலையில் கார்த்திகை மாத தீப திருவிழாவின் முக்கிய நாளான நவம்பர் 26ஆம் தேதி 10ஆம் நாள் திருவிழாவில் அதிகாலையில் பரணி தீபமும் மாலை 6 மணி அளவில் அண்ணாமலையார் மலை மீது மகாதீபமும் ஏற்றப்படுகிறது.
இதற்காக பக்தர்கள் கொடியேற்றம் நாளில் மாலை அணிந்து விரதம் கடைபிடித்து 10 நாளன்று அண்ணாமலையார் மலை மீது சென்று ஆண்டுதோறும் நெய் காணிக்கை செலுத்தி வருகின்றனர். கடலூரில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடலூரில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையிலும் மேயர் சுந்தரி ராஜா முன்னிலையிலும் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ முகாமில் 13 மேற்பட்ட மருத்துவ குழுவினர் பங்கேற்று இருதயம், பொது மருத்துவம், சிறுநீரக கோளாறு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளித்தனர். இந்த மருத்துவ முகாமில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 500 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்கள் உடலை பரிசோதனை செய்து கொண்டனர். முகாமில் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உடல்நலனை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் வலியுறுத்தினார். முகாமில் நகராட்சியின் மாமன்ற உறுப்பினர்களும் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, துணை மேயர் தாமரை செல்வன், மாநகராட்சி மருத்துவர் மதிவதனா, தூய்மை பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராயபுரத்தில் யுனானி மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஹோமியோபதி மற்றும் யுனானி மருந்துகள் குறித்த தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. சென்னை ராயபுரத்தில் உள்ள மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் வட்டார யுனானி மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி மற்றும் ஹோமியோபதி மருந்துகளின் மருந்தியல் கண்காணிப்பு குறித்த ஒரு நாள் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கிற்கு மத்திய யுனானி ஆராய்ச்சிக் கழகத்தின் பொது இயக்குநர் டாக்டர் ஜாகிர் அகமத் தலைமை தாங்கினார். கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினர்களாக SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் துணைவேந்தர் டாக்டர் சி முத்தமிழ் செல்வன், மத்திய சித்த ஆராய்ச்சி கழகத்தின் பொது இயக்குநர் டாக்டர் ஆர் மீனா குமாரி மற்றும் டாக்டர் அமீர்ஜான், தலைவர், அனைத்து இந்திய மூலிகை விவசாயிகள், வர்த்தகர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சி சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். கருத்தரங்கை தொடர்ந்து மத்திய யுனானி ஆராய்ச்சி கழகத்தின் பொது இயக்குநர் டாக்டர் ஜாகிர் அகமத் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், விருதாச்சலத்தில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் நீதி கேட்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் வட்ட தலைவர் செல்வராஜ் தலைமை தாங்கினார். வட்ட துணைத் தலைவர் தேவராஜன் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் கிராம உதவியாளர் இறந்துவிட்டால் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும், ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளி என பெயர் மாற்றி சலுகைகளை வழங்கிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உத்தரவிட்டார் என்றும், ஆனால் தற்போது தந்தி போட்ட உத்தரவை தனையன் தட்டி பறிப்பது நியாயமா என தெரிவித்தார். மேலும் 30 போராடி வரும் டி பிரிவு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும், கிராம உதவியாளர்கள் பணியின் போது இறந்துவிட்டால் கருணை அடிப்படையில் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், வாகன எரிபொருள் செலவிற்கு ₹2,500 வழங்கி வந்ததை மீண்டும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் தேசிங்கு கண்டன உரையாற்றினார். இதில் திரளாக கிராம நிர்வாக உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் வழக்கறிஞர் கருணாகரனுக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வழக்கறிஞராக பணிபுரியும் கருணாகரன் என்பவர் மங்களமேடு காவல் நிலையத்திற்கு வழக்கு ஒன்றிற்காக சென்று புகார்தாரர் தரப்பில் ஆஜராகி பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றார். அப்போது வழக்கின் எதிர் மனுதாரரின் தூண்டுதலின் பேரில் வழக்கறிஞர் கருணாகரனை பின்தொடர்ந்த சிலர் அவரது வீட்டிற்கு சென்று கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக வழக்கறிஞர் கருணாகரன் சார்பில் காவல் நிலையத்தில் கொலை மிரட்டல் விடுத்த நபர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கருணாகரன் வழக்கறிஞருக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்துவிட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பங்கேற்ற மூத்த வழக்கறிஞரும் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினருமான சின்னப்பா பேசினார். அப்போது வழக்கறிஞர்களை மிரட்டுவது, தாக்குவது இனி தொடரக்கூடாது என்றும், இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் பலர் பங்கேற்றனர். பெரம்பலூர் மூத்த வழக்கறிஞர் திரு டி கருணாகரன் அவர்கள் தன்னுடைய பணி நிமித்தமாக மங்களமேடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து விட்டு வந்தபோது அந்த புகாரில் கண்ட எதிரிகள் அவருடைய வீடு தேடி சென்று அவரை கடுமையான முறையிலே பேசி
கொலை மிரட்டல் விடுத்து சென்றுள்ளார்கள். அந்த எதிரிகள் மீது மங்களமேடு காவல் நிலையத்திலே கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்டு 4-5 நாட்கள் ஆன பின்னரும் அவர்களை காவல்துறையினர் கைது செய்யாமல் இருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. நாங்கள் கடந்த 5-6 நாட்களாக இந்த சம்பவத்தை கண்டித்து நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து வருகிறோம். விருதாச்சலத்தில் தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை கோட்டாட்சியர் மனோகரன் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தேர்தல் அலுவலர்கள் சார்பில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை விருதாச்சலம் கோட்டாட்சியர் மனோகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசினார். அப்போது 18 வயது நிரம்பியவர்கள் அனைவரும் வாக்காளர்களாக பதிவு செய்ய வேண்டும் எனவும், 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் அருகில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் பெயர் விடுபட்டவர்கள் பெயர் சேர்த்தல் மற்றும் மாற்றம் செய்து கொள்ளலாம் என்றும் கோட்டாட்சியர் மனோகரன் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேரணியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த பேரணியில் தேர்தல் துணை அதிகாரி முருகேஸ்வரி, கணினி அதிகாரி சுரேஷ்குமார், கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் செந்தல்குமார், வட்டாட்சியர் அந்தோணி ராஜ் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். உலகின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கிறது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பெருமிதம். மாதத்தில் ஒரு நாள் முழுவதும் மக்களுடன் மாவட்ட ஆட்சியர்கள் தங்க வேண்டும். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கனமழையின் எதிரொலியாக குன்னூர் கோத்தகிரி தாலுகாவில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. T20 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய சதம் முறியடிப்பு. கடைசி பந்தில் இந்தியா அபார வெற்றி. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.